Hi friends, welcome to Lucky Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்கரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது அல்வா டேஸ்ட்டுக்கு இருக்கும், வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்தாவே போதும். இப்போ வறுத்த பருப்பை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கழுவி எடுத்த பருப்பில் ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கே பருப்பு நல்லா குழஞ்சிரும் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்ந்தாப்பில் ஊற்றிருக்கேன், வெறும் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்துடலாம். இதில் நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, நல்லா வறுக்கணும். இதை கைவிடாமல் கிண்டி கொடுக்கணும். இது கிளறிட்டே வரும்போது அடியில் பிடிக்காமல் இருக்கும், சீக்கிரம் தீஞ்சிடாமல் இருக்கும் ரவை. எப்படி உரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி வறுக்கும்போது ரவை இதிலே பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ 1 மூடி அளவு தேங்காய் எடுத்து லைட்டாக அரைச்சிக்கிறேன் நான். இது சாப்பிடும்போது வாயில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துடலாம் ரவையோடு சேர்த்து. தேங்காய் 1-2 நிமிஷம் வறுத்தாவே போதும். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடுறதுனால நம்ம சாப்பிடும் போது நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டை. இப்போ வேக வச்சு வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 3 சேர்ந்து நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை விடாமல் கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளம் கம்பிப்பதம் வர அளவுக்கு விட வேண்டாம், லேசாக வெள்ளம் கரைஞ்சாவே போதும். தண்ணி கம்மியாக சேர்த்து வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாங்க. கைவிடாமல் கிண்டும் போது இந்த மாதிரி நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இலகி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு சுருண்டு வரும். இந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும்.
அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்க.